हाय फ्रेंड्स वेलकम टू माय वर्ल्ड माय किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை தோசை. இது பண்றதுக்கு நான் வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன். இது வந்து 200 கிராம். அது கூடவே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கப் துருவன தேங்காயையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ना वो मव कल रे कप तड पड़े दोसमा कंसिस्टेंसी की वह अल्व के तर आड पड़को रे कप ती आडो करेक्टान कंसिस्टेंसी वह कम फा मिक्स पड़ी एंग विस्क वे कलटी सीक्रमे कल कलच दोस वो चूड़ पड़ो कल चूडानदक्रम कुछ आयिल अप्ले पड़को अदक्रे अल्वक ऊती दोस मादी व्रिचको आयिल देव पट्टा आड पड़को कुटीस कुड़क्रीन आयिल आड पड़को आयिल आड पड़ा सूपर फ्लेम वो मीडियम वो ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்ப ரெண்டு சைடுமே வெந்திருச்சு. இந்த தோசைக்கு வந்து நமக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. இதே மாதிரியே எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு கோதுமை தோசை சாப்பிட்ட மாதிரியே இருக்காது சூப்பரா இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டுக்கிறதுனால வேற எந்த சைடு டிஷ் குழம்பு எதுவுமே தேவைப்படாது அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததா இன்னொரு சூப்பரான ரெசிபியில சந்திக்கலாம் we are born to taste it thank you